ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் லாங் ஹேர்டு பிரின்சஸ் இலா. மெயினாக வந்து உங்களுக்கு ஹேர் கேரில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் லைக் பண்ணணும். ஸோ சரி வாங்க, இப்போ நம்ம டைம் டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹொசூரில் வந்துட்டு குணா கேவோடைய எக்ஸாக்ட் அந்த கேவ்குள்ளே எப்படி இருக்குங்கிற மாதிரியான செட்டப் போட்டு எக்ஸிபிஷன் வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டே வியூ, நல்லா பார்த்துக்கோங்க. நான் ஈவினிங் டைமில் தான் போயிருக்கேன், ஃபஸ்ட்டே போனோம்னா தான் டே வியூ அண்ட் நைட் வியூ ரெண்டுமே பார்க்க முடியும். ஸோ இங்கே வந்து பார்க்கிங்க்கு 20 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணாங்க. லாஸ்ட் டைமோட இந்த தடவை எக்ஸ்ட்ரா 10 ருபீஸ் தான் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி சூப்பரான அந்த நேமிங் போர்டு வந்து வச்சுருந்தாங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய பேர் இங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் வந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உள்ளே போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உள்ளே போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, பாறை மலை மாதிரியான ஒரு செட்டப்பில் வந்து இருந்தது. ஸோ இந்த கம்ப்ளீட் செட்டப்பே வந்து கொஞ்சம் லாங்காக தான் இருந்தது. அண்டு பேரிகேட்டும் வந்து வச்சுருந்தாங்க அந்த என்ட்ரன்ஸ்குள்ளே போகிறதுக்காக. டிக்கெட் வாங்கிட்டு தானே போகணும், அப்படியே இருந்ததுன்னா உள்ளே போந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செட் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா அங்கே தான் டிக்கெட் கவுண்டர். டிக்கெட் கவுண்டரும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ குகைக்குள்ள ஒரு ஷெல்டர் போட்டு இருக்கிற மாதிரியான ஒரு செட்டப்பில் தான் வந்து பண்ணியிருந்தாங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இப்போ டிக்கெட் வாங்கிட்டு நம்ம இந்த வழியாக தான் உள்ளே போகணும். டிக்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 70 ருபீஸு. ஸோ டிக்கெட் எடுத்ததுக்கப்புறமா அந்த வேக்குள்ளே அப்படியே நம்ம போனோன்னா இந்த பக்கம் சீனரியாக ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மரம், அதில் லீவ்ஸ்லாம் வந்து கலர் கலராக இருக்கிற மாதிரியாக வச்சுருந்தாங்க. நிறைய ஃபாரின் கண்ட்ரிலலாம் வந்து பார்த்திங்கன்னா லீவ்ஸே வந்து டிசைன் வந்து கலர் கலராக தான் இருக்கும். ஐ மீன் ரொம்ப கலர்ஸ்லாம் கிடையாது, ஆரஞ்சு, எல்லோ, ஒரு மாதிரி பேர்ல் எல்லோ, அந்த மாதிரி நிறைய கலர் வந்து ஷேட்ஸில் இருக்கும். அந்த மாதிரி ட்ரீ செட்டப் வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த என்ட்ரன்ஸு, என்ட்ரன்ஸில் போயிட்டு சில ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு உள்ளே நுழைஞ்சோன்னா இந்த குணா கேவுக்கான முக்கியமான வேர்டிங்ஸ் வந்து எழுதியிருந்தாங்க. ஸோ இதுதான் மெயினாக இருந்தது. இங்கே வந்து நான், என் ஹஸ்பண்ட், என் சன் மூணு பேர் சேர்ந்து தனித்தனியாக ஃபோட்டோ எடுத்து ஒன்றாவது ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக உள்ளே போனோம். உள்ளே போன உடனே விசிபிளாகவே இல்லை, திடீர்னு ஏதோ இருட்டுக்குள்ளே போன மாதிரி இருந்தது. ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. மேலே மட்டும் அங்கக்கும் கொஞ்சம் ப்ளூ கலர் லைட்ஸ் வந்து போட்டிருந்தாங்க, அது ரொம்ப லைட்டாக தான் இருந்தது. நான் எடிட்டிங் போது உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் தெரியணும்னு நல்லா பிரைட்டாக வச்சு காமிச்சிருக்கேன். இது உண்மையிலே கேமராவில் நான் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ஏன்னா ஒன்றுமே தெரில அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. லிட்ரலி அவ்வளோ டிம்மாக இருந்தது. மேலே இந்த இடம் இருக்கு இல்லையா, இது மட்டும்தான் வெளிச்சம் தெரிஞ்சுது. மற்றபடி கீழெல்லாம் வந்து ஏதோ இருட்டுக்குள்ளே, லிட்ரலி அந்த ஃபீல் நமக்கு கண்டிப்பாக இருக்கும், அந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இந்த ஆழம் விழுது இருக்கு இல்லையா, அதை வச்சு வந்து வேர் மாதிரி அங்கங்கே படர விட்டுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் மினிமலாக வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒரு லைட்ஸ் வந்து வச்சு கீழே நடந்து போகிறதுக்காக வெளிச்சமே தெரியல. ஸோ அந்த லைட்ஸ் வச்சு அப்படியே ஒன்று ஒன்றா வந்து செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க அது ரெண்டு பேரும் வந்து என்னை திடீர்னு பயமுறுத்திட்டாங்க. நான் பாட்டுக்கு வீடியோ எடுத்துகிட்டே வந்துட்டு இருந்தேன், திடீர்னு எங்கடா காணும் அப்படின்னு பார்த்தா லைட்டு பக்கத்தில் உட்காந்து பயமுறுத்திட்டாங்க. உண்மையிலே பயந்துட்டேன், ஏன்னா அந்தளவுக்கு இருட்டாக இருந்தது. இந்த வெளிச்சம் வந்து எப்படி இருக்குன்னா நம்ம ஃபோன் கேமராவிலேருந்து சுத்தமாக இருட்டாக இருந்து ஒரு இடத்துல எடுத்துகிட்டு நீங்கள் அப்போ பிரைட்னஸ் வச்சு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு விஷயனில் தான் இந்த வீடியோ வந்து இருந்தது. இப்போ பாருங்கள், லிட்ரலி இன்னும் கொஞ்சம் டார்க்காக கூட இருக்கும், பட் போக போக லைட்டிங்ஸ் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக வச்சுருந்தாங்க. இந்த இடத்துல ஒரு செட்டப் இருந்தது, வவால் வந்து தொங்குற மாதிரி, அப்புறம் வந்து வேர்லாம் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி ஒரு மாதிரி க்ரீப்பியாக வந்து இருந்தது. இந்த இடம்தான் மோஸ்ட் க்ரீப்பியாக இருந்தது இந்த ஹோல் செட்லேயே. நடுவில் வந்து ஒரு ட்ரீ மாதிரி வச்சுட்டு அந்த ட்ரீயோட விழுது வந்து இந்த மொத்த குகையிலையும் வந்து ஆக்குப்பை பண்ண மாதிரியான ஒரு செட்டப் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே பயமுறுத்துகிற மாதிரி தான் இருந்தது. இன்கேஸ் நம்ம தனியாக போயிருந்தோன்னா அவ்வளோதான், அந்த மாதிரி ஒரு பயமுறுத்துகிற மாதிரி தான் இருந்தது. நான் இனிஷியலாகவே நாங்கள் சீக்கிரமாக தான் வருவோம், இப்போது சீக்கிரமாக தான் வந்திருக்கோம். அப்படி இருந்துமே ஒரு 4-5 ஃபேமிலிஸ் வந்து இருந்தாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு அவ்வளோ பெருசாக ஒரு தனியாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கவே இல்லை. இந்த இடம் தான் அந்த வேர்லாம் கீழே போட்டு நல்லாவே பர்ஃபெக்டாக செட் பண்ணியிருந்தாங்க.
அதெல்லாம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது. ஸோ அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா பள்ளம் மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க. இப்போ இங்கேருந்து பார்க்குறாங்க இல்லையா, இந்த வியூ தான் வந்து கீழே ஏதோ பள்ளத்துக்குள்ளே விழுற மாதிரியான ஒரு செட்டப்பு. பட் ஆனால் அது மிரர் தான் அப்படி வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு. ஸோ அங்கங்கே வந்து உட்கார்ந்து ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரியான பிளேஸும் கொடுத்துருக்காங்க. பட் ஃபோட்டோலாம் எடுத்தால் லிட்டரலி ஒன்றுமே தெரியாது, இருட்டாக தான் இருக்கும். ஒரு வேளை ஃப்ளாஷ் வச்சு எடுத்திங்கன்னா தான் தெரியும். அதுலேயுமே வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து ஷேக் ஆன மாதிரி தான் தெரியும். சர்வேஷன்லாம் வந்து நான் இங்கே இருக்கவே மாட்டேன், நான் இங்கேருந்து போகிறேன், எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டான். நாங்கள் ரெண்டு பேரும் இழுத்து பிடிச்சி தான் அவனை கூட்டிகிட்டே வந்தோம். எப்போ இதுக்குள்ளேருந்து வெளியே போவோம் அப்படின்ற மாதிரியே அவனோட தாட்ஸ் இருந்தது. அண்ட் இந்த பாரம்பரியான செட்டப்பில் வந்து என்ன மாதிரி யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, நம்ம மோஸ்ட்டாக இந்த டிவி ஃப்ரிட்ஜ்லாம் வாங்கும்போது தெர்மாகோல் கடுத்தது இன்னொரு ஷீட் போட்டு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஷீட்லேயே ஒரு பிளாக்கு க்ரீன்லாம் கலந்த மாதிரியான ஒரு கிளிட்டர்ஸ் மாதிரி மிக்ஸ் பண்ணி அதை வந்து பெயிண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ தொட்டாலே அது ஒட்டுது மண் மாதிரி, அந்த மாதிரியான ஒரு செட்டப் தான் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அலோனாக எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணும்போது உண்மையிலே அந்த ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் இதுக்கு தனியாக போகணும், யாரும் வரத்துக்குள்ளே போய் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அட் ஃபஸ்ட்டே போயிடுங்க. 4 o'clock ஸ்டார்ட் ஆகுது, 4 o'clockலாம் நீங்கள் அங்கே இருக்க மாதிரி போயிடுங்க. முதல் டிக்கெட் நீங்கள் வாங்கிட்டு உள்ளே போனீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும், அந்த எக்ஸ்பீரியன்ஸே வேறு லெவலில் இருக்கும். உண்மையிலே அந்த குகைக்குள்ளே இருக்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு லிட்ரலி. நெக்ஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பாட்னா அது இதுதான். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழிக்குள்ள விழுவாங்க இல்லையா, அந்த மஞ்சுமல் பாய்ஸில் வர சீனு, அந்த சீனை அப்படியே ரீக்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கேயும் நாங்கள் சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தோம், ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அங்கெல்லாம் ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லவேளையாக நாங்கள் ஃபஸ்ட்டே போனதுனால எங்களுக்கு இடம் கிடச்சிது, இல்லைன்னா நிறைய பேர் வந்து நின்றுட்டு எடுக்கவே முடியாது. ஏன்னா நம்ம ஒரு பிக்சர் எடுக்கிறோன்னா அதில் நாம் மட்டும் இருக்கணும், அந்த கனெக்டிவாக நம்ம என்ன இருக்கமோ எந்த பேக்ரவுண்டில் அது தெரியணும்னு நினைப்போம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் தாஜ்மஹாலுக்கு இப்போ நீங்கள் போனீங்கன்னா நம்ம அலோனாக இருக்க முடியாது, எடுக்கவும் முடியாது. ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்கும், நம்ம ஒன்று ஃபோட்டோ எடுத்து அதை எடிட்டிங்கில் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அந்தளவுக்கு கூட்டம் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 4 பேர் இருக்கும்போது நீங்கள் போனீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி தான் நாங்கள் வந்து வந்திருந்தோம். ஸோ கரெக்டாக அந்த மஞ்சுமல் பாய்ஸ் அந்த ஸ்பாட்டுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜூ மாதிரியான ஒரு செட்டப் வந்து பண்ணியிருந்தாங்க, அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நிறைய இருந்தது, நிறைய அனிமல்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியலாக வச்சுருந்தாங்க. பட் சவுண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து சூப்பராக இருந்தது, அதுவும் ஹெவி ஸ்பீக்கர் ஹெவி சவுண்டு வேறு லெவலில் இருந்தது கேட்குறதுக்கு. கண்டிப்பாக ஒரு தடவையாவது இந்த ஜூக்கு போங்க, ஏன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. கம்பேரிட்டிவ்லி இது நாள் வரைக்கும் நான் பார்த்ததை விட இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும். அண்ட் அடல்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குகைக்குள்ளே போகிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு சைடு வந்து சொல்லணுன்னா நான் வந்து இந்த மாதிரி தானே இருக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு தான் போனேன். பட் ஆனால் நல்லாவே இருந்தது. இந்த பேய் வீடு கான்செப்டில் தான் அதே மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் கொகையோடைய அந்த அட்மாஸ்பியர் அந்த இதெல்லாம் பண்ணி அந்த சவுண்ட்ஸு குணா சாங்ஸோடைய அந்த சவுண்ட்ஸு மஞ்சுமல் பாய்ஸில் வந்து அந்த ட்ரைலர் வரும் இல்லையா டீசர், அதனுடைய சவுண்ட்ஸ்லாம் வந்து மிக்சர் மேட்ச் பண்ணி சூப்பராக வந்து போட்டிருந்தாங்க, அதுவே ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே என்னென்ன அனிமல்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் ஷோ பண்ணியிருக்கேன், நீங்களே பாருங்கள். பார்க்குறதுக்கு பொம்மை மாதிரியே தெரியல, ரொம்ப ரொம்ப லைவ்லியாக இருந்தது. ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. காளை மாடு ஜல்லிக்கட்டுக்கு வைப்போம் இல்லையா, அந்த மாடு ரொம்ப ரொம்ப பார்க்குறதுக்கு அப்படி ரியலிஸ்டிக்காக இருந்தது. ஸோ வழக்கம் போல் பெரிய யானை வச்சுருந்தாங்க, அனகோண்டா. இது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, இதுவுமே ரொம்ப லைவ்லியாக இருந்தது.
ஸோ எலிஃபண்ட் ஃபேமிலியை பார்த்ததுக்கப்புறமா அப்படியே கண்டினியூ ஆகிட்டு போகுது. இன்னும் வந்து ஒரு நாலு அனிமல்ஸ் வந்து ஒன் பை ஒன்னாக வரும். அதில் வந்து ஆதிவாசி ஃபேமிலி மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க வித் லாந்தரோட, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இது வரைக்கும் பார்த்த அனிமல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பாஸ்ட் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், எக்ஸிபிஷன் வீடியோ. அதே மாதிரி தான் இருக்குது, மோர் ஆர்லெஸ் காமனாக தான் இருக்குது, பட் கொஞ்சம் ஜூ மாதிரியான செட்டப்பில் இருந்தது, நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் நெக்ஸ்ட் வரப்போகிறது வந்து இது வரைக்கும் பல எக்ஸிபிஷனில் வைக்காத ஒன்று, அது வந்து பார்த்திங்கன்னா இந்த டைகர் தான். ரெண்டு டைகர் வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க, அது ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த சிங்கம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே லைவ்லியாக இருந்தது, ஏதோ நம்மளையே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே ஒரு வே போகுது. அங்கே வந்து என்னென்னா கம்ப்ளீட்டாக 3D பிக்சர்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த மோனலிசாவோட பெயிண்டிங் வந்து இருந்தது. நான் என்னென்னே தெரியல, சின்ன வயசுலேருந்தே இந்த பெயிண்டிங்னாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும், நானும் நல்லாவே பெயிண்ட் பண்ணுவேன் ஓரளவுக்கு. ஸோ அதனாலே வந்து எனக்கு இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு உள்ளே என்ட்ரானா ஷாப்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே 90s கிட்டோட ஃபஸ்ட்லேருந்து இருக்கிற எல்லா ஃபேவரட்டான ஃபுட்டு சாக்லேட்ஸ்லாம் இருந்தது. அண்டு பக்கத்தில் வந்து ஹல்வா ஷாப் வந்து இருந்தது, அங்கே வந்து டேஸ்ட்டுக்கு வந்து ஹல்வா கொடுத்தாங்க, இளநீர் அல்வாவா ஏதோ சம்திங் சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, கிட்டத்தட்ட 8 to 9 months ஆச்சு, இன்னும் சரியாகலை, அதனால் நான் பை பண்ணல. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்களும் அங்கே டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்தது. எந்த ஒரு சிக்கு வாடையும் இல்லை, எந்த ஒரு ஓவர் ஆயிலும் இல்லை, ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் மீன்வைல் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எக்ஸிபிஷனில் என்னென்ன ஷாப்ஸ்லாம் இருக்குமோ அந்த மாதிரி ஷாப்ஸ் தான் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் லைனாக இருந்தது. என்னோடய கண் ஃபுல்லாகவே நெயில் பாலிஷில் தான் எப்போவுமே இருக்கும், பட் ஆனால் இந்த தடவை நெயில் பாலிஷ் கூட வாங்கலை. ஏன்னா நான் ஒரு மாதிரி மூடில் போயிருந்தேன், அங்கே வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலே இல்லை. அதுக்கப்புறம் நிறைய ஷாப்ஸ் வந்து இருந்தது, பேக்ஸ் எல்லாம் இருந்தது, எதை எடுத்தாலும் 10 ரூபா 20 ரூபாங்கிற மாதிரியான கடைகள்லாம் நிறையவே இருந்தது. முன்னெல்லாம் வந்து ஓப்பன் பிளேஸில் வச்சுருப்பாங்க, பட் இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கூடாரத்துக்கு உள்ளேயே இருக்கிற மாதிரியான ஒரு செட்டப்பில் வந்து பண்ணியிருந்தாங்க. நிறைய கைவினை பொருட்கள்லாம் கூட இருந்துச்சு. அந்த சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பலப்பலன்னு ஒரு கடை இருந்துச்சு, என்னன்னு பார்க்கும்போது அரேபியன் அத்தர்னு சொல்லியிருந்தது. இந்த அத்தர் பற்றி நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். முஸ்லீம்ஸ் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃபேவரட் எது அப்படின்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு வந்து இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில்லை. ஒன் டைம் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து முஸ்லீம் தான், அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அது எனக்கும் வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. நான் அப்போ வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணதோடு சரி, அது என்னோடய சைல்ட்ஹுட் டைம்ஸில். ஸோ இதை பார்க்க உடனே எனக்கு அந்த மெமரி வந்துருச்சு. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து இந்த மஷ்ரூம் அந்த ரெடி பண்ணுற மசாலாஸ் வந்து சேல் பண்ணிகிட்ருந்தாங்க. லாஸ்ட் டைம் வந்து இங்கே தான் வந்து வாங்கியிருந்தேன், 3 pack 100 rupees சொல்லிட்டு. அதே மாதிரியே இங்கேயும் வந்து 3 pack 100 rupees வந்து கிடச்சிது. டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்தேன், நல்லாவே இருந்தது. மோஸ்ட்டாக வந்து அம்மா ஊர்லேருந்து தான் நான் வந்து வாங்கிட்டு வருவேன், பட் இந்த 2 times போகும்போது அந்த பிராண்டே அவைலபிள் இல்லை. ஸோ அந்த பிராண்ட் இருந்தால் வாங்கலாம், இல்லைனா வேணான்னு சொல்லிட்டு தான் நான் வாங்காமே வந்தேன். பட் இங்கே சாப்பிட்டு பார்த்த இது வந்து நல்லா தான் இருந்தது, ஹோம்மேட் மசாலாஸ்ன்னு சொன்னாங்க, அதனால் நாங்கள் அதே வந்து வாங்கிட்டு அப்படியே உள்ளே என்ட்ரானோம். இந்த இடம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஏரியா அண்ட் ஃபுட் ஷாப் இது ரெண்டும் வந்து இருந்தது. ஸோ உள்ளே என்ட்ரானோடனே சர்வேஸாக வந்து ஐஸ்கிரீம் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அடம் முடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதனால் வந்து ஐஸ்கிரீம் வந்து அவனுக்கு வாங்கி கொடுத்தோம். அவங்க அப்பா வந்து பிஸ்தா, அப்புறம் சர்வேஷா வந்து மேங்கோ, ரெண்டு ஐஸ்கிரீமும் வாங்கிட்டு அப்படியே மூவ் ஆகி போயிட்டே இருந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சு மிட்டாயிலலாம் வந்து கலர் சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க இல்லையா, அதனால் ஒயிட் கலரில் பஞ்சு மிட்டாய் வித்துட்டுருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது இதனால் அது சோன் பப்படி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டேன். அப்புறம் தான் கிளியராக பார்க்குறேன் பஞ்சு மிட்டாய் கடைன்னு இவ்வளோ பெருசாக எழுதியிருக்கு. அப்புறம் ஓகே இதில் வந்து கலர் சேர்க்கக்கூடாதுன்றதுனால இந்த மாதிரி போடுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே மூவ் ஆனானோம். அந்த சைடு பார்த்தீங்கன்னா பேய் வீடு செட்டப் வந்து வச்சுருந்தாங்க, ஒரு நாளாவது அதுக்குள்ளே போய் பார்க்கணுண்டா அப்படின்னு இருந்தது. பட் காலேஜ் டைம்ஸில்
ஐவி போகும்போது யூஜி டைமில் போயிருக்கோம். ஆனால் அது ஒரு ரைடு மாதிரி இருக்கும். இந்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னு ரொம்பவே ஆசையாக இருந்தது. இன்னொரு நாள் போவோம், ஃபேமிலியாக யாராவது நிறைய பேர் வரும்போது ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்கும்போது போகலாம், அப்போ தானே நல்லா ஃபன்னாக இருக்கும்னு சொல்லிட்டு அங்கேருந்து மூவ் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ப்ளே ஏரியா, ஃபுட் ஏரியா தான். ஆஸ் யூஷுவல் நம்ம பாம்பே கடையில் வந்து பானிபூரி, அப்பளம் இந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் சர்வேஷா இந்த கேம் விளையாடாமல் வரவே மாட்டான். ஸோ இந்த தடவை எல்லா இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் ஒரு 10 ருபீஸ் வந்து அதிகப்படுத்திட்டாங்க. மீன்வைல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமுக்கும் 10 ருபீஸ் அதிகம் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு சர்வேஷாவுக்கு பிடிச்ச ஒரு கேமுக்கு தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். ஆண்டுவேல பாருங்கள், நிறைய கேம்ஸ் இருக்குது, பேலே டான்ஸு, அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்கை இது, அப்புறம் ட்ரெயின், இந்த மாதிரி நிறைய இருந்தது. நிறைய கேம்ஸோட பேரில் எனக்கு தெரியவே இல்லை. குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்கள விளையாட விட்டுட்டு நம்ம கொண்டு ஃப்ரீயாக இருக்கலாம். அண்ட் அடல்ட்ஸும் நம்ம வந்து இந்த பெரிய ராட்டினம் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம சுற்றி என்ஜாய் பண்ணலாம். இன்னும் பெரியவங்களுக்கு இன்னும் 4-5 கேம்ஸ் இருக்குது, அதிலெலாம் கூட நீங்கள் போய் விளையாடலாம். ரொம்பவே நல்லா இருந்தது. சர்வேஷா ரொம்ப நேரம் விளையாண்டதுனால எக்ஸிபிஷன் ஆஃபீஸ்க்கு முன்னாடி ரெஸ்ட் எடுத்துகிட்ருந்தோம். இங்கே பரவாயில்ல, ஃபீடிங் ரூம்லாம் கூட இருந்தது. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் வந்து 2-வீலரில் வந்திருந்தோம், இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு சர்வேஷாவை இழுத்திட்டு அங்கேருந்து ஓடிட்டோம். எக்ஸிபிஷன் இதோடு முடிஞ்சுது. வெளியே வந்து பாருங்கள், நாங்கள் வரும்போது ஒரு 4-5 கார் பைக் இந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ பாருங்கள் எவ்வளோ கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிளேஸ் உண்மையிலேயே ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது, ரொம்பவே நல்லாயிருக்கும், கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஓகே பாய், இன்னைக்கு வீடியோ முடிஞ்சிருச்சு, இந்த ஜாலியாக போட்டு போகிறோம். பாய், மறக்காம லைக் பண்ணுங்க. பாய் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்புறம் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். அன்டில் தென், திஸ் இஸ் லாங் ஹேர் பிரின்சஸ் இல்லை. சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ, பாய் பாய்.